ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோ பாக்கலாம். உங்கள் கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா 10th லெசன் நம்ம பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 10th பாடம், அதாவது வேதி வினைகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற முக்கியமான 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இயற்பியல் மாற்றங்கள் எளிதில் நிகழக்கூடியது என்ன வினை அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் வினை. ஓகேங்களா? ஸோ இயற்பியல் மாற்றங்கள் எளிதில் நடக்கக்கூடியது எனது மீள் வினை. மீள் வினையா மீளா வினை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எளிதில் நடந்துச்சு அப்படின்னா இயற்பியல் மாற்றம் நடந்துச்சுன்னா அது பேர் என்னது? மீள் வினை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வெள்ளி கொலுசின் நிறம் மங்கியதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. Ag2S. ஓகேவா? சில்வர் சல்ஃபைடுன்னு சொல்வாங்க. இது நான் அந்த பாடம் வந்து டீச் பண்றப்ப நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ வெள்ளி கொலுசு நிறம் மங்கியதற்கு காரணம் என்னது? Ag2S. ஓகேவா? சில்வர் சல்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பொட்டாசியம் அயோடைடு கரைசலை காரிய நைட்ரேட் கரைசலுடன் சேர்க்க கிடைக்கும் வீழ்படிவு நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஓகேங்களா? ஸோ பொட்டாசியம் அயோடைட் பிளஸ் காரிய நைட்ரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சராகவும் கேட்பாங்க, ஆன்சரை கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மஞ்சள் நிற வீழ்படிவு எப்படி உருவாகுதுன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? பொட்டாசியம் அயோடைடு டேஸுடன் வினை புரிந்து மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகிறதுன்னு கூட சொல்லுவாங்க. அது என்னது? காரிய நைட்ரேட் அப்படிங்கிறது கூட ஆன்சர் மென்ஷன் பண்ணி வர மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? பொட்டாசியம் அயோடைட் கரைசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரிய நைட்ரேட் கரைசல், இந்த ரெண்டு கரைசல் சேர்ந்து தான் மஞ்சள் நிற வீழ்படிவு வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுட்ட சுண்ணாம்பு நீருடன் வினை புரிந்து நீர்த்த சுண்ணாம்பை உருவாக்கும் வினை, அதுக்கு என்ன வினை பேர்னா வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுட்ட சுண்ணாம்பு என்னது? வாட்டருடன். ஓகேவா? ஸோ நீருடன் வினை புரிந்து H2O நீருடன் வினை புரிந்து நீர்த்த சுண்ணாம்பை உருவாக்கும் இந்த வினைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ சுட்ட சுண்ணாம்பு வேதி சுண்ணாம்பு, சாரி, சுட்ட சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பு, இதோடைய வேதி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்புக்கு தெரியும் கால்சியம் ஆக்சைடு CaO. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். 5th பாயிண்ட் 6th பாயிண்ட் ரொம்ப முக்கியம். CaO. ஓகேங்களா? நீர்த்த சுண்ணாம்புக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. ஓகேங்களா? நீர்த்த சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து வெறும் கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா? சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா என்னது? சுட்டுட்டாங்க. என்னது? எதை சுட்டுட்டாங்க? ஹைட்டுங்கிறத சுட்டுட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல ஹைட்டு வரும், இந்த இடத்துல ஹைட்டு வராது, அவ்வளோதான். ஓகேங்களா? நீர்த்த சுண்ணாம்பு என்னது? நீண்டுகிட்டு போவோம். ஓகேவா? நீண்டுட்டு போவோம். ஓகே, இது வந்து சிம்பிளாக கால்சியம் ஆக்சைடு இருக்கு, இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ட்டு நீண்டு போகுது. அப்போதான் என்னது? இது நீர்த்த சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கால்சியம் கார்பனேட் துளை நீர்த்த குளோரிக் அமிலத்துடன் சேர்ப்பதால் நிகழ்வது CO2 வாயு வெளியேறி நுழைத்து பொங்குதல் என்ன? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, கால்சியம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் துளை நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்ப்பதால் நிகழ்வது CO2 வாயு வெளியேறி நுழைத்து பொங்குதல் ஏற்படுகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்பாங்க, கால்சியம் கார்பனேட்டை மேக் பண்ணியும் கேட்பாங்க, இல்லை எந்த வாயு வந்து வெளியேறி நுழைத்து பொங்குதல் அப்படின்னு கூட கேட்பாங்க, இல்லைனா இந்த கால்சியம் கார்பனேட்டுங்கிறது எந்த அமிலத்துடன் சேர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? 7th கொஸ்டின். அடுத்து 8th பாருங்க, சலவை கல்லின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்கறாங்க. CaCO3 கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சலவை கல்லின் வேதிப்பெயர். ஓகேவா? என்னது? CaCO3 கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நிலக்கரி எரிதல் ஹைட்ரஜன் எரிதல் போன்ற வினைகள் எவ்வகை வினைகள் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வினைகள். ஓகேவா? என்னது? நிலக்கரி எரிது ஹைட்ரஜன் எரிது, இது ரெண்டுமே வந்து என்னது? கூடுதல் வினைகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கால்சியம் கார்பனேட் உப்பை சூடாக்க நிகழும் நிறமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கருமை நிறமாக மாறுதல். ஓகேங்களா? என்னது? காப்பர் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா அது உப்பை வந்து சூடாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பச்சை நிறம் வந்து என்னவா மாறும்? கருமை நிறமாக மாற்றிடும். ஓகேவா? பச்சை வந்து கருப்பாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காரிய நைட்ரேட் உப்பை சூடுபடுத்த நிகழ்வது. ஓகேவா? ஸோ காப்பர் கார்பனேட் உப்பை சூடுபடுத்தினா பச்சை நிறம் கருமையாக மாறும், காரிய நைட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பழுப்பு நிற வாயு வந்து வெளியேறும். ஓகேங்களா? என்னது? செம்பழுப்பு நிற வாயு வெளியேறும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாக பிரியும், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிதை உறுதல் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சிதை உறுதல்னு அர்த்தம் ரெண்டா பிரியுது. ஓகேவா? அப்போ ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாக என்ன பண்ணும்? மாறும். ஓகேங்களா? பிரியும். அடுத்து பாருங்க, எரிமலை வெடிப்பதை போல் தோற்றம் அளிப்பது எவ்வளவு? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், 13th கொஸ்டின். எரிமலை வெடிப்பது போல் தோற்றம் அளிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் டைக்ரோமேட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிதைவுற்று பச்சை நிறம் உருவாதல். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எரிமலை வெடிச்சா எப்படி அந்த எரிமலை குழம்பு வெளியில வருது பாத்தீங்களா, லாவா அது மாதிரி இருக்குமாமா. ஓகேவா? ஸோ அப்ப எரிமலை வெடிப்பது போல் தோற்றம் அளிப்பது என்னது? அம்மோனியம் டைக்ரோமேட், சிதைவுற்று பச்சை நிறம் தோன்றுதல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் இரும்பு ஆணியை சேர்க்க காப்பர் சல்ஃபேட் எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா மாறும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், காப்பர் சல்ஃபேட்
இந்த கரைசலோட இரும்பு ஆணி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அது என்னவா மாறும்னா, காப்பர் சல்பேட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறமா மாறிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குண்டான காப்பர் கலர்ல இருக்கும் ஓகேவா, ஆனால் அதுக்கப்புறம் பச்சை நிறமா மாறிடும் எதோட இரும்பு ஆணி வந்து நீங்க அதில் போ சேர்க்கிறப்ப சரிங்களா. ஓகே, இரும்பு தாமிரத்தை விட வினைத்திறன் என்னன்னு கேட்கறாங்க ஓகேவா. இரும்பு தாமிரத்தை விட வினைத்திறன் என்னவா இருக்கோ அதிகமா இருக்கும் ஓகேங்களா. அப்ப எதுக்கு வினைத்திறன் அதிகம், இரும்புக்கு ஓகேவா, தாமிரத்தோட கம்பேர் பண்றப்ப. அடுத்து பாருங்க, துத்தநாகம் மற்றும் காரியம் இவற்றை காட்டிலும் தாமிரம் வந்து எனது குறைந்த வினைத்திறன் கொண்டது. அப்ப நல்லா பாருங்க, இரும்பு தாமிரத்தை விட வினைத்திறன் அதிகம், அது மாதிரி துத்தநாகம் மற்றும் காரியம் இவற்றை காட்டிலும் தாமிரன் குறைந்த வினைத்திறன் தான் கொண்டது. அப்ப அது இருக்குதுல கம்மி என்னது, தாமிரம் தான் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பேரியம் குளோரைட் கரைசலில் சோடியம் சல்பேட் கரைசலை சேர்க்க கிடைக்கும் வீழ்படிவு நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்மை. சோ கொஞ்சம் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஓவரால் அவரோட படிச்சு வச்சுங்க போதும் ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒன் மார்க் பாக்குறப்ப டக்குன்னு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேரியம் குளோரைடு கரைசலில் சோடியம் சல்பேட் கரைசலை சேர்க்க கிடைக்கும் வீழ்படிவு நிறம் என்னது, வெண்மை. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் பாத்துருக்கோம், செம்பழுப்பு நிறவாய் வெளியேறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற வீழ்படிவு பார்த்தோம், இது வந்து வெண்மை நிற வீழ்படிவு. பேரியம் குளோரைடோ சோடியம் சல்பேட் இந்த ரெண்டு கரைசல் சேர்க்கும் போது ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒரு வேதிவினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுவதால் அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுவதால் எலக்ட்ரான்கள் நீக்கப்படுதல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 18th பாயிண்ட்டும் 19th பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு வேதிவினையில் அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சேர்க்கப்படுதல் அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுதல் ஓகேங்களா, அல்லது எலக்ட்ரான் நீக்கப்படுதல். ஸோ ஒன்னே ஒன்று தான் சேர்க்கறாங்க, என்னது ஆக்சிஜன் மட்டும்தான் சேர்க்கறாங்க, மீது ரெண்டுமே என்னது நீக்கிறாங்க, என்னென்னது ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும். அப்போ சேர்க்கறது என்னது ஆக்சிஜன், அதான் என்னது ஆக்சிஜன் ஏற்றம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க 19th, ஒரு வேதிவினையில் ஹைட்ரஜன் சேர்த்தல் அல்லது ஆக்சிஜன் நீக்கப்படுதல் அல்லது எலக்ட்ரான்கள் ஏற்கப்படுதல் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஒடுக்க வினை, ஏன்னா எது மட்டும் நீக்கிறாங்க, ஆக்சிஜன் மட்டும் என்ன பண்றாங்க நீக்கிறாங்க, இந்த இடத்துல ஆக்சிஜனை மட்டும் ஏற்கிறாங்க, ஏற்றுக்கிட்டதுனால அது என்னது ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் மட்டும் இதில் நீக்கப்படுறதுனால இது என்னது ஆக்சிஜன் ஒடுக்கம். இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் சேர்த்தல் எலக்ட்ரான் சேர்க்கிறதா ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்குண்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க 20th க்வெஸ்சன் பாருங்க, சாப்பிடும் உணவுப் பொருட்களில் எதிர்மறை விளைவை உண்டாக்கும் வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் தான் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் இந்த பாடம் டீச் பண்ணுறப்ப சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாவது பொருள் சாப்பிட்றோம்னா அந்த சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை விளைவை வந்து உண்டாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஏற்றம் தான் சரிங்களா. ஓகே 21st க்வெஸ்சன் பாருங்க, சலவை பொருள் அல்லது தூய்மையாக்கி நீரில் கரைவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவாங்க ஓகேவா, என்னது வெப்ப உமிழ்வினை ஓகேங்களா. ஸோ சலவை பொருள் அல்லது தூய்மையாக்கி இந்த ரெண்டு அதாவது ரெண்டுமே ஒன்று தான், சலவை பொருள் ஒன்று தான் தூய்மையாக்கி ஒன்று தான். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து கரைக்கிற பார்த்தீங்களா, நம்ம சோப்பு தூள் போட்டு நீரில் கரைக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவாங்க ஓகேவா, என்னது வெப்ப உமிழ்வினை சரிங்களா. ஓகே அடுத்தது பார்க்கலாம். ஓகே 23rd க்வெஸ்சன் பாருங்க, 22nd இருக்காது ஓகேங்களா, ஸோ அது லெட்டர் வந்து தப்பாக போட்டிருக்கோம், அடுத்த சீரியல் நம்பர் தப்பாக போட்டிருக்கோம். ஸோ 23rd பாருங்க, மெக்னீசியம் நாடா ஹச்சிசிஎல் அல்லது அசிட்டிக் இந்த ரெண்டுடன் வினைபுரிந்து எதனுடன் வேகமாக வினைபுரியும் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ மெக்னீசியம் நாடா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வேகமாக வினைபுரியுமா இல்லை அசிட்டிக் அமிலம் ஓகேவா, ஸோ இந்த ரெண்டில் எதோட வேகமாக வினைபுரியும் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட தான் வந்து வேகமாக புரியும், ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் வந்து என்ன இருக்கும் வினைத்திறன் அதிகமாக இருக்கும் ஓகேவா. அப்போ மெக்னீசியம் நாடா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட தான் என்ன பண்ணும் வேகமாக வினைபுரியும் ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்க, ஜிங்க் தூளுடன் 1 மில்லி ஓகேவா 1 மோல் ஹச்சிசிஎல் அல்லது 2 மோல் ஹச்சிசிஎல் சேர்க்க வேகமாக வினை புரிவது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நல்லா பாருங்க, 2 மோல் ஹச்சிசிஎலோட தான் வேகமாக வினை புரியும், ஏன்னா 2 மோல் ஹச்சிசிஎலோட செறிவு தான் என்ன இருக்கும் மிக அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் ஹச்சிசிஎலோடைய வினைத்திறன் அதிகமாக இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎலோட மெக்னீசியம் நாடா வந்து வினை புரியும். ஜிங்க் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் ஹச்சிசிஎலா 2 மோலான்னு கேட்டிருக்காங்க, 2 மோல் ஹச்சிசிஎலோட தான் என்னது வேகமாக வினை புரியும், ஏன்னா 2 மோல் ஹச்சிசிஎல தான் செறிவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரிங்களா. அடுத்து பாருங்க 25th பாருங்க, தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் அல்லது சலவைக்கல் துண்டுகளை ஹச்சிசிஎலுடன் சேர்க்க வேகமாக வினைபுரிவது எது ஏன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நல்லா கேட்டுங்க, தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் அல்லது சலவைக்கல் துண்டுகளை ஹச்சிசிஎலுடன் சேர்க்க வேகமாக வினைபுரிவது எது ஏன்னு கேட்டிருக்காங்க. தூளாக்கப்பட்ட COCO3 ஓகேவா, என்னது CaCO3 ஓகேவா சலவைக்கல், ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்பரப்பு அதிகமாக இருப்பதால் வினை வேகமாக நகர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னது தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஓகேவா அதுவா இல்லை சலவைக்கல்லா ஓகேவா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் எது வந்து ஹச்சிசிஎலுடன் வேகமாக வினைபுரியும் பார்த்தீங்கன்னா தூளாக்கப்பட்ட CaCO3 சலவைக்கல் தான் ஓகேவா. ஸோ
இங்க பாருங்க, தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HCl-ஓட வேகமாக வினைபுரியும். ஏன்னா மேற்பரப்பு அதிகமாக இருப்பதால் வினை வேகமாக நிகழ்கிறது. ஸோ அதோட மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதோட வினைத்திறன் எப்பயுமே என்ன இருக்கும், வினை வேகம் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அறை வெப்பநிலை மற்றும் சூடாக்கப்படும் போது சலவைக்கல் HCl-உடன் வினைபுரிதல் எதில் அதிகம், ஏன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நல்லா கேட்டுங்க. அறை வெப்பநிலை மற்றும் சூடாக்கப்படும் போது ஓகேங்களா, சலவைக்கல் HCl-உடன் வினைபுரிதல் எதில் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சூடாக்கப்படும் போது மட்டும்தான். ஓகேவா, அறை வெப்பநிலையில் கிடையாது. ஏன்னா வெப்பநிலை உயர வினை வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து 27 பாருங்க, பொட்டாசியம் குளோரைடை சூடுபடுத்த ஆக்சிஜன் வாயு கிடைக்கும் வினையில் வினையூக்கியாக பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா MnO2. ஓகேவா, என்னது MnO2. ஓகேங்களா. ஸோ பொட்டாசியம் குளோரைடை சூடுபடுத்த ஆக்சிஜன் வாயு கிடைக்கும் வினையில் அது வினையூக்கிய என்ன பயன்படும் பார்த்தீங்கன்னா MnO2. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, எலுமிச்சை பழத்தில் உள்ள MnO2 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, மத்தவங்க பார்த்து எழுதிப்பாங்க. ஓகேங்களா. சோ எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அமிலம் என்னன்னு சிட்ரிக் அமிலம், அதே மாதிரி வயிற்று பகுதியில் சுரக்கும் அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்கு, வயிற்று பகுதியில் என்ன இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கு. ஓகேங்களா. எழு எழு நினைது எந்திரின்னு அர்த்தம், சிட்டு நினைது உட்காருன்னு அர்த்தம். ஓகேவா, ரெண்டுக்குமே நீங்க வந்து ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஆப்பிள்ல இருக்கிற அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம், திராட்சையில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம், தக்காளியில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம். இது எல்லாத்துக்குமே நான் ஷார்ட் கட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாடம் லெசன் டீச் பண்ணி போட்ட அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது பாடத்தை நீங்கள் அந்த ஓவரால் டீச் பண்ண அந்த வீடியோ பார்த்துட்டு ஒன் மார்க் பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ தக்காளியில் உள்ள அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், திராட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், தயிரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் புளித்த பாலில் உள்ள அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம், அதே மாதிரி நீர்த்த கரைசலில் அதாவது H+ ion. ஓகே, அடுத்தது பாருங்க, நீர்த்த கரைசலில் H+ ionயோ அல்லது H3O+ ionயோ தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் அமிலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீர்த்த கரைசலில் H+ ionயோ இல்லைன்னா H3O+ ionயோ வந்து கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அமிலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த அமிலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தலின் வந்து சேர்க்கிறப்ப என்னாகும், நிறமற்றதாக காணப்படும். ஓகேங்களா. அமிலத்தோட ஆசிடோட இந்த பிராப்தலின் சேர்க்கும் போது நிறமற்றதாக காணப்படும். அதே அமிலத்தோட மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கிறப்ப இளஞ்சிவப்பா வரும் மாறும். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிராப்தலின் சேர்க்கிறப்ப நிறம் இல்லாம இருக்கும், அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சுடன் சேர்க்கிறப்ப இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும். சரிங்களா. அடுத்து கரிம அமிலங்கள் அப்படிங்கிறது என்னன்னா வலிமை குறைந்த அமிலங்கள் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா HCOO3. ஓகேவா, என்னது HCOOH, அதுக்கப்புறம் CH3COOH. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க. இவை எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹச் அணு மட்டும் இருந்துச்சு அப்படி, ஹைட்ரஜன் அணு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஒரு காரத்துவ அமிலம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா HCl HNO3. இதான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு காரத்துவ அமிலத்துக்கு. இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணு மட்டும் தான் இருக்கும், பாருங்க, வெறும் ஹச் இங்கே ஹச் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வலிமை மிக்க அமிலங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கனிம அமிலம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மேலே பாருங்க, இந்த பாயிண்ட் விட்டுருப்பேன். ஸோ கரிம அமிலம்னா வலிமை குறைந்த அமிலம், கனிம அமிலம்னா வலிமை மிக்க அமிலம். ஓகேங்களா. ஸோ HCl HNO3 H2SO4. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இதில் டீச் பண்ணி நான் போட்டிருக்கேன். பிளஸ் லைவ் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை ஃபுல்லாகவே வந்து ஒன் மார்க்காக உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் கூட எடுத்து பாருங்க. நம்ம குரூப் டூ பிலிம்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் இந்த ஒரு பாடத்துக்கு முழுசாகவே கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க, இருகாரத்துவ அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 H2CO3, முக்காரத்துவ அமிலம்னா H3PO4. ஓகேவா. ஸோ இதில் பாருங்க, ஹச்சுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அந்த இருகாரத்துவ அமிலம் H2H2 இருக்கும், முக்காரத்துவ அமிலம்னா மூன்று இது இருக்கும் H3 அப்படின்னு இருக்கும். ஓகே, H3PO4. ஓகேங்களா. இது என்னது, முக்காரத்துவ அமிலம். ஓகேங்களா. ஓகே, 69 கொஸ்டின் பாருங்க, ஈர் அமிலத்துவ காரம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CaOH2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MgOH2. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈர் அமிலத்துவ காரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து மூன்று அமிலத்துவ காரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா AlOH3, அதுக்கப்புறம் FeOH3. ஓகேங்களா. ஸோ OH3 அந்த த்ரீன்னு வந்துட்டாலே அதான் என்னது, நமக்கு மூன்று அமிலத்துவ காரம் சொல்லுவாங்க. ஈர்னா என்னது, ரெண்டு. ஓகேங்களா. ஸோ அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ராக்சைடு அப்படின்னு வந்தாலும் நம்ம அமிலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, அமிலத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காரத்துவம் மேலே பார்த்தோம், அமிலத்துவங்கிறது ஹைட்ராக்சில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை. ஓகே, அதனால தான் OH அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுக்களோட எண்ணிக்கை தான் என்ன சொல்லுவாங்க, நமக்கு காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, சோப்பு தயாரிக்க பயன்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா NaH, என்னது, NaOH. சரிங்களா. சோப்பு தயாரிக்க பயன்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா.
அடுத்து பாருங்க, கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா CaOH2, ஓகேவா? என்னது? CaOH2, ஓகேங்களா? வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா MgOH2, ஓகேவா? என்னது? MgOH2. இந்த பாடம் படிச்சுட்டு இதை படிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறது நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, இல்லை நீங்க புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, துணிகளின் உள்ள எண்ணெய் கரை பிசுக்களை நீக்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகேங்களா? ஸோ துணியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரை ஆயிடுச்சுன்னா அதை வந்து எது மூலமா நீக்குவாங்க பார்த்தீங்கன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனது அம்மா, அம்மா தான் துணியில் இருக்கிற எண்ணெய் கரைலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, NaOH உடன் வினை புரியாத உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா CuAgCr, ஓகேங்களா? CuAg வெள்ளி CR, ஓகேவா? குரோமியம். அடுத்து பாருங்க, பிஹெச் க்கான வாய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா pH = -log10 of H+, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக பிஹெச் சம்மந்தமா கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ பிஹெச் உடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா pH = -log10 H+, ஓகேங்களா? மைனஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, நடுநிலை கரைசலில் உள்ள பிஹெச் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH = 7, ஓகேங்களா? அமில கரைசலுடைய பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நடுநிலை கரைசலுடைய பிஹெச் மதிப்பு 7 இருக்கும், அமில கரைசலுடைய பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா 7 விட கம்மியாக இருக்கும், கார கரைசலுடைய பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மூணுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பிஹெச்சுக்கு உண்டான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா -POH =log10 of OH, ஓகேவா? ஸோ இதானது பிஹெச்சுக்கு உண்டான தொடர்பு, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, POH அப்புறம் POH உண்டான தொடர்பு, ஓகேவா? ஸோ இந்த பாருங்க, இந்த POH-க்கும் POH- இதுக்கும் உண்டான தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா -pH + POH = 14. ஸோ இந்த ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் விட்டுருங்க, ஓகேங்களா? இல்லை நீங்கள் பார்க்கறதுனா பார்த்துங்க, ஆனால் அது அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே இருக்கிறத விட்டுறாதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? பாருங்க, எலுமிச்சை சாரின் பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.2 to 2.4, ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரியாவே நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துங்க. எலுமிச்சை சாருடைய பிஹெச் மதிப்பு, தக்காளி சாரோட பிஹெச் மதிப்பு, காஃபியினுடைய பிஹெச் மதிப்பு, மனிதனின் உமிழ்நீர் பிஹெச் மதிப்பு, அதுக்கப்புறம் வீட்டு அம்மோனியாவுடைய பிஹெச் மதிப்பு, நீங்க அந்த லெசன் ஃபுல்லாவே அந்த வீடியோ பார்க்கலனாலும் இந்த ஷார்ட்கட் கடைசியா சொல்லியிருப்பேன், அதையாச்சும் பாத்துங்க. அடுத்து பாருங்க, மனித உடம்போட குளிர், இருமல், ஃப்ளூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்காமல் இருக்கிறதுக்கு அதோட பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 6.9. அதேமாதிரி புற்றுநோய் தாக்கி இருக்கும்போது பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5.5. அதேமாதிரி ஆரோக்கியமான மனிதன் உடம்புல உள்ள தோலின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 to 6, ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதை நோக்கம் கோத்ரூ பண்ணிங்க அந்த வீடியோவில். ஓகே, அடுத்தது பாருங்க, 91வது கொஸ்டின், நம்ம வயிற்றில் சுரக்கும் திரவத்தின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா -2, ஓகேங்களா? ஸோ நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவத்தினுடைய பிஹெச் மதிப்பு, ஓகேங்களா? -2. அடுத்து பாருங்க, மனிதர் ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.35 to 7.45, ஓகேவா? 7.35 to 7.45 வரைக்கும், அல்லது 7.4 கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, பற்களில் உள்ள கடின படலம், அதாவது எனாமல்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பேட், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 93 பற்களில் உள்ள கடின படலம் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பற்பசையின் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா காரம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? பற்பசையினுடைய தன்மை என்னது? காரம். காரத்தன்மையுடைய மண்ணில் டேஸ் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் தான் விளையும், ஓகேங்களா? ஸோ சிட்ரஸ் பழங்கள் மேக்ஸிமம் எங்கே விளையும்? காரத்தன்மையுடைய மண்ணில் தான், ஓகேங்களா? ஸோ அமிலத்தன்மையுடைய மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி விளையும், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். காரத்தன்மைனா சிட்ரஸ், அமிலத்தன்மைனா அரிசி, ஆ ஆ அப்படின்னு வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் எது விளையும் பார்த்தீங்கன்னா கரும்பு, ஓகேங்களா? ஸோ காரத்துக்கு சிட்ரஸ், அமிலத்துக்கு அமிலம், நடுநிலைத்தன்மைக்கு என்னது? கரும்பு, ஓகேங்களா? ஸோ மழைநீருடைய பிஹெச் மதிப்பு அளவு நமக்கு 7. அதே மாதிரி அமிலமலையில் பிஹெச் மதிப்பு எல்லாம்னு பார்த்தீங்கன்னா 7 விட குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மழை நீரின் பிஹெச் மதிப்பானது 7, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாரத்தில் 7 நாளும் மழை வரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அமிலமலையில் பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 விட குறைவு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அமிலமும் காரமும் வினைபுடைந்து நடுநிலையாக்களுக்கு உட்பட்டு டேஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னது? சாதாரண உப்பு. ஸோ அமிலமும் காரமும் என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது மூலமா நடுநிலையாக்களுக்கு உட்பட்டு என்ன கிடைக்குது? சாதாரண உப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, 101வது கொஸ்டின் பாருங்க, இரட்டை உப்பிற்கு எது சான்று, எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் படிகாரம், ஓகேவா? என்னது? இரட்டை உப்பிற்கு எடுத்துக்காட்டு வந்து பொட்டாஸ் படிகாரம். அதுக்கப்புறம் பாருங்க, நம் அன்றாட உணவில் உணவை பாதுகாக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு, NaCl, ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உணவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு, இன்னொன்று வந்து NaCl, ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, கடிந்த நீரை மென்னீராக மாற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை சோடா, அதாவது Na2CO3. ஓகேவா? என்னது? கடின நீரை மென்னீராக மாற்றுவது. சரிங்களா? சமையல் சோடாங்கிறது என்னது? NaHCO3. ஓகேவா? ஸோ Na2CO2ங்கிறது வேற, NaHCO3ங்கிறது வேற. இது வந்து சலவை சோடா, இது வந்து என்னது? சமையல் சோடா. ஓகேங்களா? ஸோ ரொட்டி சோடாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம். இந்த ரெண்டும் கலந்தது என்ன சொல்லுவாங்க? ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க. என்னது? சமையல் சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம், இந்த ரெண்டும் சேர்ந்தது ரொட்டி சோடா. அதுக்கப்புறம் பாருங்க, கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா. ஸோ சமையல் சோடாங்கிறது எதுக்கு? கேக்கு, அதுக்கப்புறம் ரொட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் சமையல் சோடா போடுறதுனால தான். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை நீக்க பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா தான். ஸோ வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் நிறைய பேத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் புளிச்சேப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சமையல் சோடா அதிகமாக போட்டுக்கோ, ஓரளவு போட்டு சாப்பிட்டோம்னா என்னாகும், அதுலேருந்து அமிலத்தன்மை வந்து என்ன பண்ணும்? நீக்கிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள், அதாவது CaO என்னது? CaOCl2. ஓகேவா? குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்துவது. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 110 to 120 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்தே 4-5 கொஸ்டின் கேட்டீங்க உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற TNPSC எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? பொறுத்துக்க, மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் கொடுத்து கேட்டுருவாங்க. அடுத்து பாருங்க, வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மை நீக்க பயன்படுத்துறது சமையல் சோடா. அதுக்கப்புறம் பாருங்க, குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்துவதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள், அதாவது CaOCl2 சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து CaOCl2 அந்த இது தான் போட்டு அனுப்புவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள். என்னது? பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க உதவுவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாரிசாந்த். ஓகேவா? பாரிசாந்தினுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CaSO4OH2O. ஓகேவா? என்னது? CaSO4OH2O. இது என்னது? பாரிசாந்தினுடைய வாய்ப்பாடு. ஓகேவா? இது அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. டைரெக்டா அதோடைய வாய்ப்பாடு என்னன்னு டைரெக்டா இதே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த பாரிசாந்த் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கு வார்ப்புகள் செய்யவும் பயன்படுகிறது. ஓகேவா? என்னது? முறிந்த எலும்பு, எங்கே எறும்பு முழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாரிசாந்த என்ன வைப்பாங்க? ஒரு ஆயில்மெண்டாக வைப்பாங்க. பிளஸ் சிலைகளுக்கு வார்ப்புகள் செய்யவும் என்ன பண்ணுவாங்க? இந்த பாரிசாந்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து 112 பாருங்க, ZN+2HCl. ஓகேவா? ஈக்குவல் டு ZnNCl2+H2. இந்த வினையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை எந்த வகை வினை வந்து இடப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வினை தான். ஓகேங்களா? எது? இடப்பெயர்ச்சி வினை. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, செம்பழுப்பு நிறமுள்ள எக்ஸ் என்ற தனிமத்தை காற்றுடன் வெப்பப்படுத்தும் போது ஒய் என்ற கருப்பு நிற சேர்மத்தை தருகிறது. அப்ப எக்ஸ் ஒய்ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ்ங்கிறது சியு, ஒய்ங்கிறது என்ன? சியுஓ. ஓகேவா? அப்ப சியுங்கிறது சியுஓட வினை புரிந்து என்ன பண்ணுது? கருப்பு நிற சேர்மத்தை தருகிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து புக் பேக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 114 விட்டுருங்க, 115 பாருங்க. வேதி எரிமலைங்கிறது என்னது? சிதைவுறுதல் வினை. ஓகேவா? என்னது? வேதி எரிமலைங்கிறது சிதைவுறுதல் வினை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, லெட் நைட்ரேட் படிகங்களை அதிக அளவு வெப்பப்படுத்தப்படும் போது அது கேஸ் வாயுவை கொடுக்கிறது மற்றும் அந்த வாயு நிறைன்னு கேக்குறாங்க. என்ன வாயு வெளியெடுத்தது? NO2. ஓகேவா? என்னது? NO2. அப்புறம் என்ன வாயு வந்து வெளியேறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பழுப்பு நிற வாயு. ஓகேவா? என்னது? செம்பழுப்பு நிற வாயு. எதோட சேர்ந்து வினை புரியும் போது? லெட் நைட்ரேட் படிகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து சூடுபடுத்தும் போது NO2 அப்படிங்கிற வாயு வெளியேறுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயுடைய நிறம் என்னது? செம்பழுப்பு. அப்புறம் சில்வர் நைட்ரேட் மற்றும் சோடியம் குளோரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் கரைசல்களை கலக்கும் போது வெள்ளை நிற வேல்படிவு உருவாகுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிறது கூட இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி நான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற வீழ்படிவு, மஞ்சள் நிற வீழ்படிவு அப்படிங்கிற அந்த வீழ்படிவு கொடுக்காம மஞ்சள் நிற வீழ்படிவு எது எதில் சேரும் போது கிடைக்கும், அதே மாதிரி வெள்ளை நிற வீழ்படிவு எது எது சேரும் போது கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ஸை வந்து ஆன்சராகவும் ஆன்சர் கொஸ்டினாக கூட மேக் பண்ணி கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்பாங்க. நமக்கு என்னன்னா ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப அது இன்ஃபர்மேஷனாக தான் படிக்கணுமே தவிர அதை வந்து கொஸ்டின் டைப்பாக அதில் கொடுத்துருக்க கொஸ்டின் டைப்பாகவே நம்ம படிச்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வேதி எரிமலைங்கிறது சிதைவுறுதல் வினை. அப்போ சிதைவுறுதல் வினைக்கு இன்னொரு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா வேதி எரிமலை அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க, அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணினோம்? நம்ம உசாராக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு லெசனோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.